Hi friends, welcome to Papa's Kitchen. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ரெண்டு தேங்காய், முழு தேங்காய். அதை வந்து கட் பண்ணி, அதாவது இந்த பின்னாடி இருக்கிற கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு மூணு, அந்த ஒரு மூணு ஸ்பூன் வந்து ரவா எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தேங்காய்க்கு மூணு ஸ்பூன் ரவா எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி முக்கால் பங்கு எடுத்துக்கணும். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறமா முதல்ல தேங்காய் நம்ம ட்ரையாக ஊட்டிக்குவோம். நீங்கள் துருகி கூட எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் ஊட்டிடுவேன். பாருங்கள், தேங்காய் துருவின மாதிரி நல்லா ஊட்டி எடுத்தாச்சு. ட்ரை வானவி போட்டிருக்கேன். நம்ம தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தெடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. தேங்காய் வறுக்கும்போது நல்லா ஸ்மெல்லு வரும், அப்போ ஆஃப் பண்ணிடணும். அமர்த்திடலாம். வறுத்தாச்சு. அதே கடையில் நம்ம ரவா வறுத்துக்கலாம். ரவா அங்கே வறுத்துட்ருக்கோம். நம்ம அதுக்குள்ளாட்டியும் சர்க்கரை பவுடர் ரெடி பண்ணிடுவோம். சர்க்கரை நம்ம துருவின தேங்காயிலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது. துருவின தேங்காய் நம்ம ஒரு கப் அளவு ஜீனி எடுத்துக்கலாம். ஒரு பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரவா வறுத்தாச்சு. நம்ம அமர்த்திடலாம். சர்க்கரைப்பாவு ரெடி ஆகிட்டோம். ரெடியானு காமிக்கிறேன். ஜீனி கரைஞ்சிருச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிடுவோம். இப்போ அதே பெண்ணில் நம்ம கொதிச்சு விட்டுலாம். இதெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இதோட பதம் பார்த்தீங்கன்னா, அரை கம்பி பதம் வந்தால் போதும். அரை கம்பி பதம் வந்துடுச்சு. சிம்மில் வச்சுட்டு, சிம்மில் வச்சுக்கோங்க. ரவாவை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளையும் போட்டுக்கணும். பொறுமையாக வச்சு கிண்டி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டட்டும். சுண்டதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி ஆட் பண்ணணும். சுண்டிடுச்சு. நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு மினிமான தட்டில் எடுத்து நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வரும்போதே நம்ம அமுத்திடணும். அவ்வளோதான், அமுத்திடுவோம். நெய் தடவி வச்சு தட்டில் போட்டுடலாம். ஓரளவுக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவர் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கேன். வறுத்தாச்சின்னு எடுத்துடலாம். அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறிடுச்சு. ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை கேப் போட்டு விட்டு வைங்க. வெச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணியாச்சு. தட்டில் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட நிறை குறைகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வாழ்க. Like,
ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.